அடுத்ததாக இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால், குர்ஆனில் ஒரு வசனத்திற்கு நம்ம தமிழாக்கம் பண்ணியிருக்கிறோம். அந்த தமிழாக்கம் வந்து நம்ம ஒரு மாதிரியாக தமிழாக்கம் பண்ணியிருக்கிறோம். டிஎன்டிஜியில் ஒரு மாதிரியாக தமிழாக்கம் பண்ணியிருக்கிறாங்க. பண்ணிவிட்டு பிஜே வந்து இதில் வந்து இலக்கண அடிப்படையில் அவர் தெரியாமல் மொழிபெயர்த்திருக்கிறாரு, நாங்கள் தான் சரியாக மொழிபெயர்த்துட்டோம் என்று சொல்லி அந்த ஒரு வசனத்தை எடுத்து சொல்லி டிஎன்டிஜி சார்பாக அந்த பெண்கள் மதரசாக்கள்ல எல்லாம் அந்த ஒரு போதனை செய்வதாக ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அது என்ன வசனம் அது கேள்வி, அந்த வீடியோ பாருங்கள், அந்த கேள்வியை கேளுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹும். 27வது அத்தியாயத்தில் 85வது வசனத்துலேங்க தான் வக்கஏன் ஒரு ஃபெயில் வந்து இடம்பெற்றிருக்கு. அது வந்து அந்த வக்கஏங்கிற அந்த வார்த்தை வந்து மாலியில் குறிக்கக்கூடிய சொல்லுங்கத்தான். ஆனால் வந்து சகோதரர் பிஜே அவரோட டிரான்ஸ்லேட் குரானில் வந்து வக்கஏங்கிறது முலாரியில் பொருள் வச்சுருக்காங்க. இப்போ வந்து டிஎன்டிஜி நியூ டிரான்ஸ்லேட் குரானில் வந்து இதை மாலியாக பொருள் வச்சு வச்சுருக்காங்க. இதுக்கான சரியான விளக்கத்தை வந்து கொஞ்சம் கேட்டு வாங்கி கொடுங்கட்டா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹும். அதாவது இது அப்படி நிற்கிறேன், இதனுடைய என்ன அவங்க சொல்கிறாங்கன்னு கேட்டால், 27வது சூரா 85வது வசனம், இதில் வலது பக்கம் போட்டிருக்கிறது வந்து என்னுடைய தமிழாக்கத்தில் உள்ளது, இடது பக்கமாக தெரியக்கூடியது இதே வசனத்துக்கு இந்த டிஎன்டிஜியில் உள்ள ஒரு தமிழாக்கம். இதில் வந்து அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, டிஎன்டிஜி ஆளுக்கு சொல்வதாக என்ன கேள்வி கேட்குறாங்கன்னு கேட்டால், இந்த முதல் என்னுடைய தமிழாக்கத்தை எடுத்துக்கிறங்க, வலது பக்கத்தை வக்க ஆண்டு இருக்கா, ஓ வக்க ஆண்டு மஞ்சள் கலரில் ஒரு வட்டம் போட்டிருக்கோமா, அந்த சொல்லு வந்து கிராமர் பிரகாரம் சென்ற கால வினைச்சொல், அடித்தான் போனான் வந்தான்ங்கிறோம்ல, இதுக்கு பேர் சென்ற காலம் பாங்க, வருவான் போவான்னு சொன்னால் அது வருங்காலம். அப்போ அரபியில் வந்து சென்ற கால வினை சொல்லாக வக்க என்கிற ஒரு சொல் இருக்கிறது. அந்த சொல்லுக்கு வக்க என்றால் நிகழ்ந்தது, நிகழ்ந்து விட்டது என்று அதுக்கு அர்த்தம், நேரடி அர்த்தம். அப்போ வக்க என்று சென்ற காலமாக இருக்குது, அதுக்கு நீங்கள் அர்த்தம் செஞ்சுருக்கிறீங்க நிகழும்னு போட்டிருக்கிறோம். நான் தமிழாக்கத்தை எப்படி போட்டிருக்கிறேன், நிகழும்னு போட்டிருக்கேனா, வக்க என்பது அரபியில் சென்ற காலமாக இருக்குது, தமிழாக்கத்தில் நிகழும் என்று வருங்காலமாக இருக்குது. அப்போ சென்ற கால ஒரு சொல்லுக்கு வருங்கால சொல்லாக நீங்கள் தப்பாக அர்த்தம் செஞ்சிட்டீங்க என்று எனக்கு எதிராக அந்த கேள்வி கேட்குறாங்க. அது மாதிரி அவங்க டிஎன்டிஜியில் என்ன இருக்கிறது, அதே வக்க என்பதற்கு உறுதியாகிவிட்டது, இந்த உறுதி அந்த படத்தை கொஞ்சம் மேலே ஏற்றுங்க, உறுதியாகிவிட்டது எழுது தெரியலை, அந்த சிகப்பு கலர் போட்டிருக்கோமா அதில் என்ன வருதுன்னா உறுதியாகிவிட்டது என்று இருக்கிறது. உறுதியாகிவிட்டதுங்கிறது சென்ற காலமாக இருக்குது. அப்போ வக்க என்பது ஆனால் உறுதியாகிவிட்டதுங்கிற அர்த்தம் தப்பும் போது அர்த்தம் தப்புது, ஆனால் சென்ற காலத்தை கரெக்டாக பண்ணிவிட்டாங்க, வக்காண்டா நிகழ்ந்தது, நிகழ்ந்து விட்டது. அப்போ ஒன்று நிகழ்ந்து விட்டதுன்னு அவங்க பண்ணியிருக்கணும், அப்படி செஞ்சால் தான் அவங்க சரியாக செஞ்சாங்கன்னு சொல்ல முடியும். ஆனால் வக்க என்ற வார்த்தைக்கு வந்து உறுதியாகி விட்டதுன்னு அர்த்தம் செஞ்சிட்டாங்க சென்ற கால வினையா. இதை வச்சு என்ன செய்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து கிராமர் பிரகாரம் அனைத்தையும் அலசி சரியாக மொழிபெயர்த்திருக்கிறோம், நீங்கள் பிஜே என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டால், சொல்லு வந்து சென்ற காலமாக இருக்குது, பொருள் வந்து வருங்காலமாக இருக்குது, மாலி அது அரபியில் உங்கள் கேள்வி கேட்டவங்க அரபியில் சொல்கிறாங்க, மாலியாக இருக்கிறது, பொருள் வந்து முலாரியாக இருக்கிறது, வருங்காலமாக இருக்குது என்று தான் அவங்க சொல்கிறாங்க. அப்போ அவங்க மொழிபெயர்ப்பில் வந்து டிஎன்டிஜி மொழிபெயர்ப்பில் வந்து இந்த இதே சொல்லுக்கு வந்து உறுதியாகி விட்டது என்று, விட்டது உறுதியாகி விடும்னு சொல்லலை, உறுதியாகி விட்டது என்று சொன்னால் சென்ற காலம், சென்ற காலத்துக்கு சென்ற காலத்தை கரெக்டாக கொண்டு வந்துட்டாங்க, நீங்கள் சென்ற காலத்துடைய அரபி சொல்லுக்கு வந்து வருங்காலத்தினுடைய அர்த்தத்தை இப்படி போட்டீங்க, இதுதான் அவங்களுடைய கேள்வி. இப்போ நான் அந்த வீடியோ போட்டால் அவங்க நல்லா விளங்கும், ஏன்னா முதல்ல விளங்கியிருக்காது, இப்போ அந்த கேள்வியை போடுறேன் பாருங்கள். வரகாத்துகும். 27வது அத்தியாயத்தில் 85வது வசனத்துலேங்க தான் வக்கஏன் ஒரு ஃபெயில் வந்து இடம்பெற்றிருக்கு. அது வந்து அந்த வக்கஏங்கிற அந்த வார்த்தை வந்து மாலியில் குறிக்கக்கூடிய சொல்லுங்கத்தான். ஆனால் வந்து சகோதரர் பிஜே அவரோட டிரான்ஸ்லேட் குரானில் வந்து வக்கஏங்கிறது முலாரியில் பொருள் வச்சுருக்காங்க. இப்போ வந்து டிஎன்டிஜி நியூ டிரான்ஸ்லேட் குரானில் வந்து இதை மாலியாக பொருள் வச்சு வச்சுருக்காங்க. இதுக்கான சரியான விளக்கத்தை வந்து கொஞ்சம் கேட்டு வாங்கி கொடுங்கட்டா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹும். அப்போ இதில் ஒன்று இதில் தெரிஞ்சு கொள்கிற விஷயம் என்னென்னு கேட்டால்,
அவங்களுடைய அந்த தமிழாக்கத்தில் வந்து நாம் ஒரு தப்பாக மொழிபெயர்த்துட்டோம் என்பது தான் அவங்க சொல்லக்கூடிய ஒரு வாதம். இதில் வந்து இவங்க நகவு சர்ஃபுங்கிற அந்த இலக்கணம் இருக்கு இல்லையா, அந்த இலக்கணத்தின்படி அந்த வாதத்தை வைக்கிறாங்க. நகவு சர்ஃபு இல்லாமல் அந்த அரபி மொழியை முழுமையான அறிந்து கொள்வதற்கு இன்னும் பல கலைகள் இருக்கிறது. அது அவங்க அந்த அவங்களுடைய மதரசாக்களில் வைக்கிறது இல்லை. டிஎன்டி மதரசாவில் சுன்னத் ஜமாத்தில் கூட அதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க. மன்திக்கு மஹானிங்கிற கலைகள், மஹானி என்ற கலைகள்லாம் அவங்க சொல்லிக் கொடுக்குறாங்க. அந்த மாதிரியான கலைகள் வந்து டிஎன்டிஜி மதரசாவில் உள்ள அவங்களுக்கு பாடத்திட்டத்துலேயும் கிடையாது, அந்த அறிஞர்களுக்கும் தெரியாது. அதனால் என்ன செய்கிறாங்கன்னா, வக்காண்ட சென்ற காலம் அதுக்கு வந்து நிகழ்ந்து விட்டது என்று தான் அர்த்தம் செய்யணும் என்ற ஒரு மேம்போக்கான அறிவு, பாதி அறிவுல வைத்து கொண்டு தான் மொழிபெயர்ப்பில் இறங்கியிருக்கிறாங்க. ஒரு விஷயத்தை வழங்கி கொள்ளணும், ஒரு சொல்லுக்கு வந்து அகராதியில் நேரடியான ஒரு அர்த்தம் இருக்குல்ல, அந்த அர்த்தம் பயன்படுத்துகிற இடத்துக்கு தகுந்தவாறு பல பொருள்களை தரும். அதுக்கு பேர் தான் மஹானி என்கிற ஒரு கலையாக சொல்கிறார். மஹானின்ற ஒரு கலை இருக்கிறது. ஒரு சொல்லுக்கு பலவிதமான அர்த்தங்கள் கிடைக்கும். அது என்னென்ன எந்த இடத்தில் எப்படி பயன்படுத்தினால் அந்த அர்த்தம் செய்யணும் என்றது வைத்து என்ன செய்யணும், பொருள் செய்யணும். வெறுமனே அந்த படித்த நகவு சர்ப்பம் மட்டும் படித்து கொண்டு மக்காண்டா சென்ற காலம் அதுக்கு நிகழ்ந்து விட்டதுன்னு அர்த்தம் செய்யணும் அப்படின்னு சொல்வார்களேயானால் அவங்களுக்கு வந்து மொழிபெயர்க்கக்கூடிய நாலேஜ் அறிவு கிடையாது என்று தான் அர்த்தம். அதை நான் உறுதியாக விளக்குவதற்கு என்ன விஷயத்தை சொல்கிறேன். என்னென்னு கேட்டால், ஒரு இதை புரிந்து கொள்வதற்காக வேண்டி இதே டிஎன்டிஜே காரங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு வசனத்துக்கு அர்த்தம் செஞ்சுருக்கிறாங்க. இதை பாருங்கள், ஒரு வசனத்துக்கு அர்த்தம் செஞ்சுருக்கிறாங்க. இதை பாருங்கள், இதில் என்ன வருது, யௌம யுன்ஃபகு ஃபி சூரி ஃபஸி அண்ட் ரவுண்டு போட்டிருக்கேன்ல, இது சென்ற கால வினை. இப்போ நான் எடுத்து காட்டுறது வந்து டிஎன்டிஜே தமிழாக்கம், அதில் ஃபஸி அண்டு சென்ற கால வினை சொல்லு இருக்கிறது. அதே மாதிரி அதனுடைய முடிவில் அத்தவுஹு, அத்தவுகு என்றால் வந்தார்கள், வந்துவிட்டார்கள் என்று அர்த்தம், சென்ற கடவினையாக தான் இருக்கிறது. அப்போ இந்த ஒரு வசனத்தில் வந்து ஃபசியாங்கிற வார்த்தையும் சென்ற கடவினை, அத்தவு என்கிற வார்த்தையும் அத்தா அத்தைய அத்தவு பன்மை சென்ற கடவினை தான். இந்த வசனத்தில் இரண்டு சென்ற கடவினை சொல்லு இருக்கிறது. இரண்டு சென்ற கடவினைக்கு என்ன அர்த்தம் செஞ்சுருக்காங்க தெரியுமா டிஎன்டிஜேயில், சென்ற காலத்து சென்ற காலம் தான் அர்த்தம் செய்யணும். அவங்க என்ன அர்த்தம் செஞ்சுருக்கிறாங்கன்னு கேட்டால், திடுக்கிட்டு விடுவார்கள் என்ற சென்ற கால சொல்லுக்கு அர்த்தம் எப்படி செஞ்சுருக்கிறாங்க, திடுக்கிட்டு விடுவார்கள். விடுவார்கள் என்பது சென்ற காலமாக வருங்காலமா, திடுக்கிட்டார்கள்னு சொல்லணும், அதில் திடுக்கிட்டு விட்டார்கள்னு சொல்லணும். அவங்களே என்ன மாதிரி போட்டிருக்கிறாங்க, திடுக்கிட்டு விடுவார்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்போ ஃபஸியான் இருக்கிறது அரபியில் வந்து சென்ற காலம், அர்த்தத்தில் திருக்கிட்டு விடுவார்கள் இனிமேல் உள்ள அர்த்த மாதிரி செஞ்சுருக்கிறாங்க. அதே மாதிரி அத்தவுகு என்பது சென்ற காலம், வந்து விட்டார்கள்னு சொல்லணும், வருவார்கள்னு அர்த்தம் செஞ்சுருக்கிறாங்க. இந்த ஒரு சொல்லலை, இந்த நம்மள்கிட்ட 27:85 கேள்வி கேட்டாங்கல்ல, 27:85 வசனத்துக்கு கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் சென்ற காலத்தில் வக்காண்டு வந்திருக்கு நிகழ்ந்து விட்டது என்று சொல்லாமல் நிகழும் என்று நீங்கள் எப்படி வருங்காலத்தை சொல்லலாம்னு கேட்டாங்கல்ல. அப்படி கேட்டால் அதுதான் அவங்களுடைய புரிதலாக இருந்தால், இந்த வசனத்துக்கு ரெண்டு வசனம் கழித்து தான் இது, இந்த வசனம் என்ன வேறு அத்தியாயத்தில் உள்ளதில்லை. எந்த வசனத்தில் இந்த கேள்வி கேட்குறாங்களோ அந்த வசனத்திற்கு இரு வசனங்களுக்கு கீழே இந்த வசனம் வருது. அதில் என்ன வந்திருக்குது, ஃபஸியான்னு ஒரு வார்த்தை வந்திருக்கிறது, அத்தவுகுன்னு ஒரு வார்த்தை இருக்கிறது. ஃபஸியா என்கிறதும் சென்ற கால வினை, அத்தவுகு என்பதும் சென்ற கால வினை. அர்த்தம் எப்படி செஞ்சுருக்கிறாங்க, வருங்கால வினையாக செஞ்சுருக்காங்க, திடுக்கிட்டு விடுவார்களாம், இனிமே விடுவார்களாம். ஃபஸி அண்ணா திடுக்கிட்டு விட்டார்கள்னு தான் அர்த்தம், அத்தவுகு என்றால் வந்து விட்டார்கள் தான் அர்த்தம். அப்போ வந்து நீங்கள் படித்த நகு சர்வு பிரகாரம் அந்த அர்த்தத்தை ஏன் செய்யலை, அதில் மட்டும் என்ன செய்கிறாங்க, மாற்றி அர்த்தம் செய்கிறாங்க. அப்போ வந்து வீம்புக்கு நாங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டு காட்டணும்னு செய்வதற்கு தான் இங்கே செஞ்சு காட்டிருக்காங்களே தவிர அதனுடைய உண்மை கிடையாது. என்ன விஷயத்தை வழங்கணும்னு கேட்டால், வந்து வந்த அத்தாண்டா வந்தான்னு அர்த்தம். சில ஆட்கள் நம்மகிட்ட வந்துட்டாங்க, வந்த பிறகு வந்தார்கள்னு சொன்னால் அது கரெக்டாக அது பொருந்து போயிடுது. வரவே இல்லை, வரவே இல்லாத நேரத்தில் வந்தார்கள்னு சொல்கிறோம்,
இப்போ அந்த சொல்லுக்கு சென்ற கால வினையாக இருந்தாலும் உன்னை வரலையே, வராத ஆளை பற்றி வந்தாரன்னு எப்படி சொல்ல முடியும்? இதெல்லாம் மாணி படித்து அதெல்லாம் தெரியும். அது என்ன அர்த்தம்? நடக்காத ஒன்றை பற்றி உறுதிப்பட சொல்வதற்காக சென்ற காலத்தை பயன்படுத்துவார்கள். இப்போ வந்து ஒருத்தர் என்கிட்ட வந்து விலை கேட்குறார், இந்த பொருளை விலை கேட்குறார், இது ஒரு 1000 ரூபாய்க்கு நான் விற்கிறேங்கிறேன், வாங்கிக்கிறேங்கிறார், என்ன செய்கிறேன், நான் விற்று விட்டேன் அப்படிங்கிறேன். விற்று விட்டேன்னு சொன்னால் அந்த ரூபாயை நான் வாங்கணும், பொருளை கொடுக்கணும், இதெல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு தான் இனிமேல் தான் விற்கவே போகிறேன். ஆனால் விற்று விட்டேன்னு சொல்லிடுவோம். விட்டு விட்டேன்னா என்கிட்ட அந்த பொருள் இருந்திருக்கேன், விற்றுட்டேன் என்று சொல்லுவோம், பொருள் என்கிட்ட இருக்கும். இது எப்போ விற்று விட்டது நடக்கும் என்று சொன்னால், அவங்கள்ட்ட ரூபாயை நான் வாங்கணும், பொருளை கைமாற்றணும், அதுக்கப்புறம் தான் விற்று விட்டேன் இருக்கும். இனிமேல் விற்பேன் என்பதைத்தான் விற்று விட்டேன் அப்படின்னு வந்து என்ன செய்வோம், சொல்லுவோம். அப்போ இதை சொன்னாலும் வார்த்தை சென்ற காலமாக இருந்தாலும் அந்த சென்ற காலத்தை சொல்லும் பொழுது அது நிகழ்ந்து விட்டதா இனி நிகழமாண்டு இடம்பொருள் எவ்வளோ பார்க்கணும். நிகழாத ஒரு விஷயத்திற்கு இதை சொல்வோமையானால் நிகழ்ந்து விட்டதுன்னு பொய்யா போயிடப்புறம். நிகழாத ஒரு விஷயத்திற்கு வந்து நிகழ்ந்து விட்டதுன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது, நிகழவே இல்லையே. அப்போ இந்த வசனத்தில் எதனால் சென்ற கால வினைக்கு வந்து வேறு அர்த்தம் செய்கிறோம்னு கேட்டால், இப்போ வந்து வக்கால் கவுளு அலைகும் 27:80-85 வசனத்துக்கு வாங்க. அவர்களுக்கு எதிரான கட்டளை வந்து நிகழுமா நிகழ்ந்து விட்டதா என்று கேட்டால் இனிதான் நிகழும். அதாவது காவிர்களை அழிப்பதற்கு மறுமையில் தண்டிப்பதற்கு உரியதை பற்றி எல்லாம் இது பேசுகிறான். மறுமையில் வந்து அவங்க பேச மாட்டார்கள். போகும் லா என்தி கூண் இந்த வசனத்தில் வந்து எப்படி முடியுது? வைதா வக்கால் கவுளு அலைகும், அவர்களுக்கு எதிரான கட்டளை நிகழும் பொழுது விமா தளமும் அவங்க செஞ்ச அநியாயத்தின் காரணமாக நிகழவிடும். ஃபஹும் லா யன்திகூன், அப்போ அவங்க பேச மாட்டார்கள் இருக்குது. அப்போ அவங்களுக்கு எதிராக ஒரு கட்டளை அல்லாஹ் பிறப்பிப்பான். இது எப்போ நடக்கும்? இப்போ நடக்காது. ஒட்டு மொத்த உலகத்தையும் அழித்து விட்டு எல்லாத்தையும் உயிர் கொடுத்து எழுப்பி அப்போ வந்து அல்லாஹ் என்ன செய்வான்னு கேட்டால் அவங்களுக்கு ஒரு ஆர்டர் போடுவான், பேசக்கூடாதுன்னு ஒரு ஆர்டர் போடுவான். ஆர்டர் போட்டவுடனே அவங்க பேச மாட்டார்கள். அப்போ வக்கா என்பது நிகழ்ந்து விட்டு தான் இனி நிகழுமா? வக்கா சென்ற காலம்னு பார்த்தவர்கள் எதை பார்க்கணும்? இது நடந்து முடிந்ததை பற்றி இந்த வசனம் பேசுகிறதா, மறுமை நாளில் நடக்கிறதை பற்றி பேசுகிறதா? அப்போ மறுமை நாள் நடக்கிறத பற்றி பேசுது. அப்போ அந்த சொல்லை விட நீங்கள் எதை கவனிச்சிருக்கணும்? சென்ற காலத்தில் இந்த சொல் இருந்தாலும் இன்னும் இது நிகழலையே, நிகழ்ந்து விட்டதுன்னு சொல்லி அர்த்தம் உறுதியாகி விட்டதுன்னு அர்த்தம் போட்டிங்கன்னா இப்போ அல்ல சொல்லிட்டானாதே, இவர்கள் பேசக்கூடாதுன்னு உத்த மறுமை வந்து விட்டதா, மறுமையில் அல்லாவுடைய கட்டளையெல்லாம் போட்டு முடிச்சிட்டானா? அப்போ நடக்காத ஒரு விஷயத்தை பற்றி நடந்து விட்டது என்ற வார்த்தை வந்தால் அதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால் இனி நடக்கும் என்பதை உறுதிப்பட சொல்கிறது அர்த்தம். ஒருத்தர் நண்பட கேட்குறான், ஒரு 10,000 ரூபா தாங்கண்டு, ஆ தந்துட்டேன் அப்படிங்கிறோம். தந்துட்டேன்னு என்ன அர்த்தம்? எழுதிக்கிறங்க தருவேன் அர்த்தம். தந்துட்டேன்னா எப்போ சொல்லணும்? எடுத்து கையில் கொடுத்து வாங்கி ரசீதை போட்டு வாங்கின பிறகு தான் தந்துட்டேன்னு சொல்லணும். அவன் கேட்குறான், 1000 ரூபா தந்துட்டேன், 1000 ரூபா தந்துட்டேன், எங்கே தந்தான், தரவே இல்லை, ஒன்றும் தரவே இல்லைன்னு தெரியுதுல்ல. அந்த சூழ்நிலையை வச்சு அர்த்தம் செய்யி, சொல்ல வச்சு அர்த்தம் செய்யாமல் தந்து விட்டேன், நான் சென்ற கால வினை, எங்கே நீ தந்து விட்டாய், நாங்கள் விவாதம் பண்ணக்கூடாது. தந்து விட்டேன் என்பதை எந்த அர்த்தத்தில் சொல்கிறான்? உறுதிபட தருவேன் என்ற அர்த்தத்தில் இவன் சொல்லுகிறான்னு புரிஞ்சுக்கிறீங்கல்ல. அப்போ கேட்குறவனும் பேசுகிறவன சூழ்நிலையை வைத்து அந்த சென்ற கால வினை வந்து வருங்கால வினையைத்தான் அவன் சொல்லுகிறான். தருவது கன்ஃபார்ம் என்பதை சொல்வதற்காக வேண்டி சென்ற கால வார்த்தையை பயன்படுத்தி சொல்கிறான் என்று உலகத்தில் எல்லா பாஷைகளையும் மானிங்கிறது இருக்கிறது. எல்லா பாஷையிலும் இருக்குது. பெரிய கிராமர்லாம் அறியன்னு அரபி மொழி அறியணும் அவசியம் கிடையாது. எல்லா மொழியிலையும் இந்த ஒரு வழக்கம் இருக்குது. இடத்துக்கு தகுந்தவாறு என்ன செய்யும், சென்ற காலத்தை போடுவோம், அது வருங்கால அர்த்தமாக இருக்கும். அந்த மாதிரி எதனால் இருக்கும்னா அதுக்கு சூரிய அந்த சுச்சுவேஷன் சூழ்நிலை அப்படி அமைஞ்சிருக்கும். அந்த சூழ்நிலையில் அந்த அர்த்தம் கொடுக்க இயலாது. அப்படி வரும் சிங்கம்னா என்ன, சிங்கம்னு அர்த்தம். அகராதி மட்டும் படிச்சுட்டு வந்து சிங்கம்னா சிங்கம், ஒரு மனுஷனை பார்த்து சிங்கம்னு எப்படி சொன்னான்னு கேட்க முடியுமா? அட சிங்கத்துக்கு அது ஒரு அர்த்தம் இருக்குது, மானி பல அர்த்தங்கள் இருக்கிறது. சிங்கத்தை வந்து பல அர்த்தத்துக்கு மக்கள் பயன்படுத்துவார்கள். ஒரு வீரனை குறிப்பதற்கு சிங்கம் என்று சொல்வார்கள், சிங்கம் கர்ஜித்துன்னு சொல்வார்கள். அதெல்லாம் கிடையாது. சிங்கன்னா சிங்கம்தான் அப்படின்னு சொல்ல முடியுமா? சிங்கன்னா சிங்கம்தான், வேறு அர்த்தம் பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும் என்று சொன்னால் அந்த அர்த்தத்தில் அந்த அந்த நேரத்தில் அந்த அர்த்தத்தை எடுக்கணும். இந்த நகுசர்வு மட்டும் படித்த ஆட்களுக்கு அந்த இயல்பு வராது. நகுசர்வை படிக்கணும்,
அவன் கை நீளம் ரொம்ப நீளம் கை நீளம்னு சொல்லுவோம். கையை போட்டு ஸ்கேல் வச்சு அளக்க மாட்டோம். கை நீளம்னா திட்டு பையன் எடுத்தோம், அடுத்தவன் பொருளை வந்து நீட்டி ஜனல் வழியை கை விட்டு நீட்டி எடுத்துடுறான், அதனால் கை நீளம்ங்கிறோம். கை நீளத்துக்கு அகராதி அர்த்தமாக செய்ய முடியும். கை நீளம்னா கை எங்கள் நீளமாக இருக்குது, என் கையளவு தான் அவங்க இருக்குது அப்படியே பேசுகிறது, அது அகராதி அர்த்தம்தான். சில இடங்களில் எதை பற்றி பேசுகிறோமோ அதுக்கு தகுந்தவாறு ஒரு சொல்லு பல அர்த்தங்களை தரும். அதனால் அந்த கலைக்கு பேரை மானின்னு வச்சுருக்கிறாங்க. பல அர்த்தங்கள் மானின்னு அர்த்தம், ஒரு சொல்லுக்கு ஒரு வார்த்தை பிரயோகத்துக்கு பல அர்த்தங்கள் வரக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு என்று சொல்லி அதை கற்றுத்தருவதற்காகவே இலக்கியங்கள்னு சொல்லி அதுக்கு இப்போ இலக்கியம் நம்ம தமிழில் சொல்லுவோம். இந்த இலக்கிய பாடங்கள்னு இருக்கிறது, இது எல்லா மொழிகளிலும் இருக்கிறது. இலக்கியமாக சொல்கிறது வந்து நேரடி அர்த்தத்தில் வராது, நேரடி அர்த்தம் கொடுக்க மாட்டோம். அப்போ நேரடி அர்த்தத்தில் மட்டும் மனிதன் பேசுவது இல்லை, இலக்கியமாகவும் சில இடங்களில் பேசுவான். அந்த மாதிரியான விஷயங்கள் புரியாமல் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், வகா என்றால் சென்ற காலம், சென்ற காலம் என்றால் நிகழ்ந்து விட்டது, நிகழும்னு இனி நிகழும்னு ஒரு சொல்கிறாருங்கிறாரு. நாங்கள் கேட்குறேன், இனி நிகழுமா நிகழ்ந்துருச்சா? உன் சொல்லுப்படி வக்காவுக்கு சென்ற கால அர்த்தத்தை கொடுத்துருவோம், நிகழ்ந்து விட்டது அவெல்லாம் கட்டளை போட்டானா? கியாமத்தினால் வர்றதை பற்றி இங்கே எல்லாம் பேசுகிறான். கியாமத்தினால் நடக்கும் ஒரு நிகழ்ச்சி, அது மாதிரி இன்னும் சொல்லப்போனால் அத்தா அம்ருல்லாஹி, கியாமத்தினால் பற்றி எல்லாம் சொல்கிறான். அல்லாவுடைய கட்டளை வந்து விட்டதுங்கிறான், உலகம் அழிஞ்சு போச்சாப்ப. அத்தா அம்ருல்லாஹின்னு அல்லாவுடைய கட்டளை வந்து விட்டதுன்னா வரும்னு அர்த்தம், வந்து விட்டதுன்னு தான் அந்த வார்த்தை இருக்கிறது. அத்தாங்கிறது சென்ற கால வினை தான். அத்தா அம்ருல்லாஹி, அல்லாவுடைய அமரு வந்து விட்டது, அல்லாவுடைய அமரு வரலை. இந்த கூடிய சீக்கிரத்தில் உத்தரவு போட்டுருவேன், உலகம் அழிஞ்சு போயிடும். உலகம் அழிஞ்சிரும் என்பதை எல்லாம் சொல்வதற்காக என்ன வார்த்தையை போடுறான்னா, உலகம் அழிந்து விட்டதுங்கிறான், அழிந்து விடுங்கிற இடத்துல. அப்போ அழிந்து விடும் என்ற இடத்துல அழிந்து விட்டது சொன்னால், நீங்கள் சொல்ல பிடிச்சிக்கிட்டு சென்ற கால வினை என்று சொல்லுவீங்களா? அந்த பயன்படுத்தின விதத்தை வைத்து அதனுடைய பொருளை புரிந்து கொள்வீர்களா? எல்லா மொழியிலையும் இந்த ஒரு பயன்பாடு இருக்கிறது. அதனால தான் இதில் வந்து வீம்புக்காக ஒன்று செஞ்சு விட்டு ரெண்டு வசனங்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், சூறு ஊதப்படும் பொழுது வந்துருச்சு பாருங்கள். அந்த அடுத்த வசனத்தை அவங்களும் அந்த அர்த்தம் செஞ்சாங்கன்னு சொன்னோம்ல, அதில் எப்படி வருதுன்னு கேட்டால், ஓ யோம யுன்ஃபகு ஃபிஸ்ஸூரி, சூறு ஊதப்படும் நாளில் ஃபஸி திடுக்கிட்டார்கள்னு எப்படி சொல்ல முடியும்? சூறு இனிமே தானே ஊதப்போகுது, இனிமே சூறு ஊதப்படும் போது திடுக்கிடுவார்கள்னு தானே வரணும். ஃபசி ஆண்டு சென்ற கால வினையாக வந்திருக்கேன்னு விளங்கி தான் ஃபசி ஆண்டு சென்ற காலமாக இருக்கிறது, திடுக்கிடுவார்கள்னு அர்த்தம் செய்கிறாங்க. கரெக்டு தான், அது இப்படி தான் அர்த்தம் நம்ம செய்கிறோம். இதே மாதிரி தான் நம்ம 85 செஞ்சுருக்குறோம். அவங்க 85 ஒரு நிலைப்பாடு, 87 ஒரு 87 வசனத்துக்கு ஒரு நிலைப்பாடு. என்ன செய்கிறாங்க, 87 89 ஆமாம், 85 ஒரு நிலைப்பாடு எடுத்துடுறாங்க. ரெண்டு வசனம் கழித்து 87 வசனத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால், அவங்க எதை நமக்கு எதிராக கேட்டாங்களோ அதை அவங்க செஞ்சுருக்கிறாங்க. ஃபஸியாண்டு சென்ற காலமாக வந்திருக்குது, வருங்கால அர்த்தத்தை கொடுக்குறாங்க. அனைவரும் அல்லாவிடத்தில் வந்து விட்டார்களா, இனிமேல் வருவார்களா? குல்லுன் அத்தவகு தாகிரின், அனைவரும் பணிந்தவர்களாக அல்லாட்ட வருவார்கள்ன்ற அந்த அர்த்தம் செஞ்சுருக்குறோம். நம்மளை தான் செய்கிறோம், அவங்கள தான் செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் எப்படி செய்யணும், இந்த வாதம் பண்ணுறவங்க அனைவரும் அல்லாவிடத்தில் வந்து விட்டார்கள்னு செய்யணும். அப்போ இவங்க கேமத்தினால அங்கே போயிடணும் கற்பனையில். அப்போ உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது அல்லாஹ் இதை சொல்கிறான் என்று சொன்னால், அப்போ அந்த வார்த்தை நீ பார்க்காத, நீ படித்த நகு சர்ஃபெல்லாம் என்ன செய்யணும், அதுக்கு மேலே இன்னொரு கலையை வச்சு மெருகேற்றி புரிந்து கொள்கிற விஷயங்கள்லாம் இருக்கிறது. விரே எந்த வாரத்தை குர்பானி எடுத்துக்கொண்டா, எதை எடுத்துக்கொண்டாலும் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இந்த மண்ணுண்டா என்ன அர்த்தம், மின்னுண்டா அர்த்தம்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க. இந்த படித்தது நகு சர்வ் மட்டும்தான். இந்த நகு சர்வை மட்டும் படித்து விட்டு நீ வந்து மொழிபெயர்க்கு வந்தாலும் சரி, ஆயுசியை வந்தாலும் சரி, சந்தியில் நிற்பேன். நகு சர்வ் மட்டும் இல்லாமல் அதன் நேரடி அர்த்தம் இல்லாத வேறு அர்த்தங்களும் மொழிகளை எல்லா மொழியிலையும் உண்டு. அரபிக்கு மட்டும் உள்ளதில்லை, அரபியில் நேரடி அர்த்தம் ஒன்றாக இருந்தாலும் பயன்படுத்துகிற இடம்பொருள் ஏவல்னு சொல்லுவாங்களே தான் இது, இடம்பொருள் ஏவலுக்கு தகுந்தவாறு அர்த்தம் மாறும். அப்போ இந்த இடத்தில் இதுக்கு இந்த அர்த்தம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு பொது அறிவையும் சேர்த்து வைத்து கொண்டு தான் ஆய்வும் செய்யணும், மொழிபெயர்ப்பும் செய்யணும். அதனால் நம்ம வந்து ரெண்டுக்குமே கரெக்டாக அர்த்தம் செஞ்சிட்டோம். அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ரெண்டு வசனங்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய ரெண்டு வசனங்கள் முரண்படுறாங்க. ஒன்று சென்ற காலத்துக்கு சென்ற காலம் தான் செய்யணுங்கிறாங்க, ரெண்டு வசனம் கழித்து சென்ற காலத்துக்கு வருங்காலத்தை அவனே செய்கிறான். 85 வசனத்தில் சென்ற காலத்துக்கு சென்ற காலம் தான் செய்யணும்னு சொல்லி ஆலிமா படிக்கிற பெண்கள்கிட்ட போய் என்ன செய்கிறாங்க, மேதாவித்தனத்தை காட்டுறாங்க. அப்படி காட்டி இப்படி ரெண்டு வசனம் கழித்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், சென்ற கால வார்த்தை ரெண்டு சொல்லு வந்திருக்குது, ரெண்டுக்கு வருங்கால அர்த்தம் செய்கிறாங்க. நாம் என்ன செய்கிறோம், அங்கேயும் வருங்கால அர்த்தம் தான், இங்கேயும் வருங்கால அர்த்தம் தான். ஏன்னா இந்த ரெண்டு வசனங்களுமே
இனி நடக்க போகிறதை பற்றி பேசுகிறது. நடந்ததை பற்றி பேசினால்தான் சென்ற காலத்துக்கு சென்ற கால அர்த்தம் செய்யணும். நடப்பதை பற்றி சென்ற கால வார்த்தையை பயன்படுத்தினால் அந்த காரியம் நடக்கலை, நமக்கு தெரியுதுல, அதை வைத்து கொண்டு சென்ற காலத்துக்கு வருங்கால அர்த்தம் தான் கொடுக்கணும். அப்போ சென்ற கால வினை சொல்லுக்கு வருங்கால அர்த்தம் கொடுப்பதும் மொழியில் உள்ளது, குரானில் உள்ளது, ஹதீஸில் உள்ளது. அப்படியான சொற்கள் ஏராளமாக குரானில் ஹதீஸில் இருக்கிறது. இதையெல்லாம் தெரியாமல் என்ன செய்யக்கூடாது, விமர்சனம் பண்ணக்கூடாது என்பது என்ன செய்யணும், அதை வந்து தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் 85 கேள்வி கேட்டாங்கன்னா 87 எடுத்து போட்டு நீங்கள் திருப்பி கேள்வி கேளுங்க, நீ ஏன் சென்ற கால வினை சொல்லுக்கு வந்து வருங்கால அர்த்தம் செஞ்சேன்னு கேளுங்க, முடிஞ்சு போயிடணும். சரியா?